இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சிறுகதை திரு ராக்கி ரங்கராஜன் அவர் எழுதிய கௌரதை அப்படிங்கிற சிறுகதை மேம்பாலத்தில் இறங்கி ஜெயா டிவி ஆஃபீஸுக்கும் கல்கி ஆஃபீஸுக்கும் நடுவே ஓரிடத்தில் சவாரியை இறக்கிவிட்டு திரும்பி கொண்டிருந்தேன் மணி பத்தரைக்கு மேலாகிவிட்டது உதயம் தியேட்டருக்கு அருகே போனால் அடுத்த சவாரி கிடைக்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் இனிமேல் சவாரி ஏற்றக்கூடாது என்று எண்ணியிருந்தேன் ஒரு விளக்கு கம்பத்தின் அரை வெளிச்சத்தில் நின்றிருந்த அந்த ஆள் கையை கொஞ்சமாக உயர்த்தி ஆட்டோ ஆட்டோ என்று கூப்பிட்டான் கண்கள் செருகின மாதிரி தெரிஞ்சுது ஷர்ட் பொத்தான்களை தப்பாக போட்டிருந்ததால் சட்டை மேலும் கீழுமாக இருந்தது நிறுத்தினேன் ஆள் அரைபோதையில் இருப்பது நன்றாகவே தெரிந்தது குடிகாரர்களை வண்டியில் ஏற்றினால் வம்புதான் ஆனாலும் இவனை பார்க்க இருந்தது பிளேடை கண்டு பத்து நாள் ஆன முகம் சீப்பை கண்டு பல நாள் ஆகிவிட்ட நரைமுடி நாற்பது வயதிருக்கும் வாழ்ந்து கெட்டவன் எங்கே போகணும் என்றேன் அண்ணா நகரில் அண்ணாநகர் அதான் அண்ணாநகர் குடியகாரர்களின் வழக்கப்படி எதையும் இரண்டு தரம் சொன்னான் அண்ணா நகரில் எங்க என்றேன் அட்ரஸா ஞாபகம் இல்லை அதிகமாக குடிச்சிருக்கேன் பாரு இதற்குள் ஒரு போலீஸ்காரர் நெருங்கி வந்து ம் வண்டி எடு என்று கைத்தடியால் ஆட்டோவை தட்டினார் ஏறிக்க என்று அந்த ஆளை ஏற்றி கொண்டேன் அவன் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு சாய்ந்தான் நகர்ந்து நடுவில் உட்காந்துக்க விழுந்துட போற என்று அதட்டலாக கூறிவிட்டு அட்ரஸே ஞாபகம் இல்லைங்கிற எப்படி வீட்டுக்கு போவே என்றேன் கோயில் பக்கமாக இறக்கிடு அப்பால வழி தெரிஞ்சிடும் ஐயப்பன் கோயிலா இல்லை இல்லை மாகாளியம்மன் கோயிலா இல்லை இல்லை பெருசாக அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தாண்டி புரியல என்ன நீ ஆட்டோ ஓட்டுற ஈஸ்வரன் கோயிலா ஆ கரெக்ட் சும்மா கேட்டுகிட்டே இருக்காத எனக்கு தூக்கம் வருது தூக்கம் ஆளை விடு இரு தூங்காத என்றேன் உடனே தூங்கிவிட்டால் எழுப்பி இறக்கி விடுவது பெரிய பிரச்சனையாகிவிடும் தூங்கக்கூடாது நான் சொல்கிற தூங்கக்கூடாது அதானே பேசிட்டே வரேன் நீ ஏதாச்சும் கேளு நான் பேசிட்டே வரேன் அப்போ தூக்கம் வராது என்ன கேட்க சொல்கிற அதான் சொன்னேன்ல எதனாச்சும் கேளு என் பெண்டாட்டியை பற்றி கேளு ஆறு வயசில் பையன் இருக்கான் அவனை பற்றி கேளு எதனாச்சும் கேளு பெண்டாட்டி பிள்ளையோட தான் இருக்கியா அவன் கோணலாக சிரித்தான் எவை என்னோட குடித்தனம் பண்ணுவா ஒரு நாள் போயிட்டா போயிட்டான்னா பிள்ளையும் அழைச்சிட்டு போயிட்டா போயே போயிட்டா அதான் சொன்னேனே எவ என்னோட இருப்பா அவன் மௌனமாகி விட்டான் தூங்கிவிட்டானோ என்று எனக்கு பயம் ஏற்பட்டது சொல்லு அப்பால அப்பால என்ன என்று அவன் சொன்னபோது மௌனமாக அழுது கொண்டிருந்தான் என்று கரகரத்த குரல் காட்டியது மூக்கை உறிஞ்சினான் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் பாவம் எப்படி என்னோட இருப்பா போயிட்டா தினம் குடிச்சிட்டு வந்து அடுப்பியாக்கும் நீ ஒன்று அடிவதனா தாங்கிப்பா அண்ணாநகர் வந்துருச்சா வெளிச்சமாக தெரியுதே நூறு அடி ரோடு அதான் வெளிச்சம் என்றேன் அடிவதன்னே தாங்கிப்பாங்கிறையே அப்பால என்ன பிள்ளையை போட்டு உசுர் எடுத்தேன் இல்லை நீயே சொல்லு எந்த அம்மாவாச்சும் அதை தாங்கிக்குமா அம்மானா அம்மா தானே ஆமாம் ஆமாம் பிள்ளையை ஏன் அடிக்கணும் கெளரதான்னு ஒன்று இருக்குது இல்லை மனுஷனாக பிறந்தால் கௌரதையை காப்பாற்றிக்கணும் கௌரதம் ரொம்ப முக்கியம் அதை கெடுத்தால் பொறுத்துக்க முடியுமா என்ன நான் சொல்கிறது ஆறு வயசு பிள்ளை எப்படி உன் கௌரதையை கெடுக்கும் அப்பன் குடிகாரன்னு எல்லார் கையிலையும் போய் சொன்னானா என்றேன் எந்த இடம் இது கண்ணே தெரியல ரொம்ப ஊற்றிக்கிட்டேன் போல இருக்குது என்று சொல்லிவிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஏதோ முணகினான் பிறகு பிள்ளை மட்டுமா தான் சேர்ந்துக்கிட்டா விவரமாக சொன்னால் தான் உனக்கு விளங்கும் ஒரு நாள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வாரேன் என் பொண்டாட்டி பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நோட்டு புஸ்தகத்தில் ரப்பரால் அழிச்சிக்கிட்டு இருக்கா என்னடி அழிக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்கிறா தெரியுமா கைதை கைதை நாய் என்ன சொன்னா பையனுக்கு நோட்டு புஸ்தகம் தீர்ந்துருச்சான் கடையில் போய் கடன் கேட்டாலாம் அவன் கொடுப்பானா காசு இல்லாமல் எவன் கொடுப்பான் அதனால் இவன் வீட்டுக்கு வந்து பழைய நோட்டில் பென்சிலால் எழுதினதெல்லாம் அழிச்சிட்டு இதை புது நோட்டாக வச்சுக்கடான்னு சொல்லிகிட்ருக்கா பார்த்துக்க என் கெளரதம் என்ன ஆகிறது ஏதோ பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை என்றேன் கரெக்டு ஆனால் என் கெளரதம் என்ன ஆகுறது பிள்ளை படிக்கணும்னா கிரிக்கெட் விளையாடுறது கொடுலாமா அது கௌரதையா என்று அவன் சிறு சிறுத்தான் பையன் கிரிக்கெட் விளையாடுறதுல உன் கௌரதம் என்ன குறைஞ்சி போச்சு என்றேன் சும்மா விளையாடினா சரி டிவியில் காட்டுறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்கு போய் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே போனால் காலை உடச்சிடுவேன்னு சொல்லிட்டேன் அடுத்த வீட்டுக்கு போய் டிவி பார்த்தா கௌரதம் என்ன ஆகுறது என்று பழைய பல்லவியை மறுபடியும் எடுத்துக்கொண்டான் அவன் அதுக்காக பையனை அடிச்சியாகும் இல்லை இல்லைல்ல புரிஞ்சுக்காம பேசாத புரியுதா புரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது என்றான் கோபமாக தொடர்ந்து ஒரு நாள் பகல் வீட்டுக்கு வரேன் இந்த பையன் என்ன செய்கிறான் தெரியுமா அடுத்த வீட்டுக்கு கிரிக்கெட் பார்க்க போயிட்டானா இல்லை ஜன்னலில் காதை வச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் என்னடான்னு கேட்டால் அங்கே டிவியில் கிரிக்கெட் சொல்லுவாங்கல்ல அது என்னவோ ரன்னிங் கமெண்ட்ரி என்று எடுத்து கொடுத்தேன் ஆ அதான் அதே தான் விட்டேன் பாரு ஒரு உத என் பொண்டாட்டி ஓடியாந்து என்னை பிடிச்சி தள்ளிட்டா அந்த வீட்டுக்கு தானே போகக்கூடாதுன்னு சொன்னேன் போகலை அவன் இங்கே நின்றுட்டு கேட்டுட்ருக்கான் அப்பால ஏன் அடிக்கிறேன்னு சத்தம் போட்டா போடி சரிதான்னு அவளையும் உதச்சி தள்ளினேன் என்றவன் அது என்ன கலர் கலராக தெரியுது என்றான் பசங்க புஸ்வான விடுறாங்க தீபாவளி வருதில்ல என்று விளக்கினேன் ஆ தீபாவளி என்று உரிமினான் ஃபேக்ட்ரியில் போனஸ் கொடுத்தாங்க நான் சொல்கிறது போன வருஷம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஏதோ எனக்கு கொஞ்சம் செலவழிச்சிட்டு ஐம்பது ரூபாயை கொண்டா அவள் கையில் கொடுத்து புடவை பையனுக்கு சட்டை பலகாரம் பட்டாசு எல்லாம் வாங்கிக்கண்ணேன் ஐம்பது ரூபாய்க்கு புடவை சட்டை பலகாரம் பட்டாசு என்று சிரித்தேன் சந்திரமௌலீஸ்வரர் கோவில் நெருங்கி கொண்டிருந்தது இவனுக்கும் போதை தெளிந்து கொண்டிருந்ததால் இறக்கி விட நினைத்தேன் தீபாவளிக்கு முன்னின ராத்திரி பார்க்குறேன் வாசலில் பொட்டி பொட்டியாக மத்தாப்பு பட்டாசு வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான் ஏதுடா இத்தனைன்னு கேட்டால் ஜெயராம் கொடுத்தாங்கிறான் யார் ஜெயராம் என்றேன் பணக்கார பிள்ளை இவனோட ஃப்ரெண்டு எப்படி இருக்கும் எனக்கு நீயே சொல்லு எப்படி இருக்கும் கௌரதையே போச்சு இல்லை எல்லாத்தையும் சுருட்டி குப்பை தொட்டியில் எரிஞ்சு அவனையும் விட்டேன் நான் உத பொண்டாட்டி தடுக்க வந்தா அவளையும் போட்டேன் கொஞ்சம் பொறுத்து பார்க்குறேன் ஒரு பொட்டியை தூக்கிட்டு பையனையும் அழைச்சிட்டு வெளில போகிறா போகிறப்ப சீ நீ மனுஷனானு துப்பிட்டு போயிட்டா போயிட்டான்னா போயிட்டா அதான் சொல்கிறேன்ல போயே போயிட்டா அவன் பழையபடி அழ ஆரம்பிக்கிற மாதிரி தோன்றியது வண்டியை நிறுத்தினேன் அதான் கோயில் வீடு தெரியுமா நீயே போய்ப்பியா என்றேன் கௌரதம் முக்கியம் என்ன நான் சொல்றது என்றபடி இறங்கியவன் சட்டையையும் பையையும் பேண்ட் பாக்கெட்டையும் துளவினான் ஐயோ கடவுளே துட்டு இல்லையே என்றவன் இரண்டு என்னிடம் நீட்டினான் இதை வச்சுக்க சேட்டுக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கலான்னு தான் போனேன் கொடுக்க மாட்டேன்ட்டான் என்றான் பார்த்த மாத்திரத்திலேயே தெரிஞ்சது சேட்டு ஏன் பணம் கொடுக்கவில்லை என்று அது பித்தளை ஒளியல் காலையில் வந்து துட்டு வாங்கிக்கிறேன் நீ போ என்றேன் அவன் தள்ளாடிக்கொண்டே போவதை சில நிமிடம் பார்த்து கொண்டிருந்து விட்டு வண்டியை திருப்பினேன் நாலு தெரு தள்ளி ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தது விளக்கு வெளிச்சம் இருந்தது வண்டியை நிறுத்தி சீட்டுக்கடியில் இருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டேன் என்னை தவிர ஒரே ஒரே ஆட்டோ தான் ஸ்டாண்டில் இருந்தது சோமு அண்ணன் பிடித்து கொண்டிருந்த பீடியை எரிந்துவிட்டு இறங்கி வந்தார் சொந்த அண்ணன் மாதிரி என்னிடம் பிரியமாய் உள்ளவர் அப்பப்போ புத்தி சொல்வார் இந்நேரத்தில் வண்டி ஓட்டாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று அன்புடன் கடிந்து கொண்டார் நீ போகிறப்பவே கவனித்தேன் யாரோ குடிகாரன் மாதிரி தெரிஞ்சது அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீ சவாரி கொடுக்கலாமா ஏதோ இருந்தது அண்ணே என்றேன் தெரிஞ்ச ஆளா ஆமாம் உறவு உறவா என்ன உறவு புருஷன் முன்னாள் புருஷன் என்றேன்